ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக குழப்பம் வர்றது சகஜம்தான். ஏன்னா லான்ச் ஆகிற நிறைய மொபைல்ஸ் இந்த ப்ரைஸ்க்குள்ளே தானே லான்ச் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டான 5 மொபைல்ஸ் எடுக்க போகிறோம், 5 வெவ்வேறு கம்பெனிலேருந்து. ஸோ இந்த 5 மொபைலையும் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் மொபைல், வாங்கினா எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், கொடுக்குற காசுக்கு எது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே நான் பண்ண போகிற கம்பேரிசன் முழுக்க முழுக்க அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் தான் இருக்க போகுது. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஒரு மொபைலில் எவர் எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள். நாம் கம்பேர் பண்ண போகிற மொபைல்ஸ் ரெட்மியோட ரெட்மி நோட் அண்ட் எஸ், ரியல்மியோட ரியல்மி 9i, மோட்டோவோட G40 ஃபியூசன், இன்ஃபினிக்ஸ் நோட் 11s, சாம்சங்கோட சாம்சங் M32 போல் 5 மொபைலை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவும் மாதிரி இங்கே டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே வெவ்வேறு டிஸ்பிளே இருக்குங்க. இங்கே ரெட்மி எடுத்துக்கிட்டேன்னா 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமுலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட. இதே மாதிரி ரியல்மியில் 6.6 இன்ச்சஸ்க்கான 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள எல்சிடி டிஸ்பிளே, மோட்டோவில் 6.8 இன்ச்சஸ்க்கான 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள எல்சிடி டிஸ்பிளே, இன்ஃபினிக்ஸில் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள பெரிய 6.95 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே, சாம்சங்கில் 6.4 இன்ச்சஸ் ஆமுலட் வித் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமுலட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிஸ்பிளேல ஆமுலட் எப்பவுமே தனியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் ஆமுலட் டிஸ்பிளே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப பெஸ்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான். ஏன்னா டிஸ்பிளேக்காக 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்திருக்கனால இன்னுமே நமக்கு ஃப்ளூயிடாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேயோட பாயிண்ட்டை சாம்சங் தட்டிட்டு போகிறாங்க. அடுத்து பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வித்தியாசமே கிடையாது. இங்கே இருக்கிற 5 மொபைல் இப்போ வர நிறைய மொபைல்ஸ் அப்படின்னா பிளாஸ்டிக் பில்ட் தான். ஸோ இந்த 5 மொபைலுமே சேமான பிளாஸ்டிக் பில்ட் பிளாஸ்டிக் பேக்கோட தாங்க வருது. அடுத்து கேமராஸ். இங்கே கேமராஸுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னே சொல்லி முடிச்சிடலாம். இங்கே ரெட்மியில் 64MP குவாட் கேமரா செட்டப் இருக்குது, ரியல்மியில் 50MP ட்ரிபிள் கேமரா செட்டப், மோட்டோவில் 64MP ட்ரிபிள் கேமரா செட்டப், இன்ஃபினிக்ஸ்லேயும் 50MP ட்ரிபிள் கேமரா செட்டப், சாம்சங்கில் 64MP குவாட் கேமரா செட்டப். ஓவராலாக இதில் ஒன்று 64MP இருக்குது, இல்லைனா 50MP இருக்குது. ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸை பார்க்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாத்துக்கும் இடையில தெரிகிற மாதிரி இல்லைங்க. ஸோ அதனால் இங்கே ஃபோட்டோ செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேரைஸ் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட ஃபோட்டோஸ் எப்பவுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களோட தேவையை பொறுத்து ஒன்றை செலக்ட் பண்ணுங்கள். நான் சாம்சங் தான் இங்கே ஃபோட்டோவில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். ரெட்மியில் 13MP, ரியல்மி, மோட்டோ, இன்ஃபினிக்ஸ் மூணுலேயுமே 16MP கேமரா, சாம்சங்கில் 20MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் கேமரா எம்பி கவுண்ட் அடிப்படையில் பார்க்கும்போதும் சரி, நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, சாம்சங் இந்த இடத்துல பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ 20MP ஃப்ரண்ட் கேமராவோட ரொம்ப பெஸ்ட்டான கேமராவோட சாம்சங் இருக்காங்க. ஸோ அடுத்து வர இடங்களில் தான் சாம்சங் கொஞ்சம் பின்னாடி தள்ளப்படுறாங்கங்க. ஆமாம், இங்கே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்மியில் ரியல்மியில் ரெண்டுலேயுமே 5000mAh தான், ஆனால் மோட்டோவில் 6000mAh, இன்ஃபினிக்ஸில் 5000mAh, சாம்சங்லேயும் 6000mAh. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியில் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங், ரியல்மிலையும் 33W, மோட்டோவில் 20W ஃபாஸ்ட் சார்ஜிங், இன்ஃபினிக்ஸில் 30W ஃபாஸ்ட் சார்ஜிங், சாம்சங்கில் 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ ஓவராலாக இங்கே ஒரு எம்ஏஹெச் இங்கே 1000mAh அதிகமாக இருக்கிறது ஏற்ற மாதிரி மொபைலோட திக்னஸ் அதிகமாகும். ஸோ லுக் பெருசாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக எந்த சமயத்துலையும் நம்மளோட மொபைலை ரிட்டர்ன் குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கே ரெட்மி, ரியல்மி, இன்ஃபினிக்ஸ் மூணு பேருமே அந்த 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மோட்டோவில் மட்டும் பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க, மற்ற எல்லா மொபைல்லையும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வருது. ஸோ அடுத்து ப்ராசர். இங்கே ப்ராசர் தாங்க ஒரு மொபைலோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஒரு மொபைலில் அதனோட ப்ராசர், அதனோட ப்ரைஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த மொபைல் பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்றத தீர்மானிக்க ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் மீடியாடெக்கோட G95 அப்படின்ற ப்ராசரும், ரியல்மியில் ஸ்னாப்ட்ராகன் 680 அப்படின்ற ப்ராசரும், மோட்டோவில் ஸ்னாப்ட்ராகனோட 732G அப்படின்ற ப்ராசரும்,
இன்ஃபினிக்ஸ்ல மீடியா டெக்கோட ஹீலியோ G96 அப்படின்ற ப்ராசரும் சாம்சங்ல மீடியா டெக்கோட ஹீலியோ G80 அப்படின்ற ப்ராசரும் இருக்குங்க. ஸோ இங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கிறது எனக்கு தோன்றது மோட்டோவோட ஸ்னாப் டிராகன் 732G தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர், எப்பவுமே ஸ்னாப் ட்ராகன் கொஞ்சம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ப்ராசராக இருக்குது. மற்றபடி இது மீடியா டெக்கில் நம்ம பார்க்குற மீடியா டெக்கோட G96 இதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குங்க. ஸோ அதனால இங்கே மோட்டோ தான் பெஸ்ட் ப்ராசர் அப்படின்னு சொல்ல போகிறேன். ரெண்டாவது இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி அது போக இன்ஃபினிக்ஸ் வருவாங்க. ஏன்னா அதில் கொடுத்துருக்க ரெண்டு ப்ராசரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி, ரியல்மி, இன்ஃபினிக்ஸ், சாம்சங் இந்த நாலு மொபைலிலும் டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஆனால் மோட்டோவில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியில மீவையும் ரியல்மியில ரியல்மியையும் மோட்டோல ஸ்டாக் ஆண்ட்ராய்டும் இன்ஃபினிக்ஸ்ல XOS-உம் சாம்சங்ல அவங்களோட ஒன் யூஐயும் இருக்குங்க. இங்க சாஃப்ட்வேர் பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பல, உங்களுக்கு எது தேவை அப்படின்றத நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து பிரைஸை பார்ப்போம். பிரைஸை பார்த்துட்டு எது ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படின்ற முடிவுக்கு வருவோங்க. இங்க பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 6GB 64GB வேரியன்ட் 15,000 அப்படின்ற பிரைஸ்லையும் 8GB 128GB வேரியன்ட் 17,500 அப்படின்ற பிரைஸ்லையும் இருக்கு. ரியல்மி 4GB 64GB 14,000 அப்படின்ற பிரைஸ்லையும் 6GB 128GB 16,000 அப்படின்ற பிரைஸ்லையும் இருக்கு. மோட்டோ 4GB 64GB 14,500 அப்படின்ற பிரைஸ்லையும் 6GB 128GB 15,500 அப்படின்ற பிரைஸ்லையும் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸ் 6GB 64GB 13,000 அப்படின்ற பிரைஸ்லையும் 8GB 128GB 15,000 அப்படின்ற பிரைஸ்லையும் இருக்குது. சாம்சங் 4GB 64GB 15,000 அப்படின்ற பிரைஸ்லையும் 6GB 128GB 17,000 அப்படின்ற பிரைஸ்லையும் இருக்குதுங்க. ஸோ இங்கே ஓவராலாக எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய இடங்களில் சாம்சங் 32 இருந்தாலும் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அது போக பேட்டரியில் ரொம்ப கோட்டை விட்டாங்க. ஒரு மொபைல் டிஸ்பிளே வச்சு மட்டும் வாங்கிட முடியாது, அதனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி அதிகமாக ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்சங் போய்க்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா, அது போக ஒரு பெரிய பேட்டரி கிடச்சிடும். இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. ஆமோலைட் இல்லாட்டியும் உங்களுக்கு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. கேமராவும் 64MP கிடைக்குது. அதே மாதிரி 6000mAh பேட்டரி 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. குறிப்பாக இதில் ஸ்னாப் ட்ராகனோட 732G அது போக ஆட்ஸ் இல்லாத ஆண்ட்ராய்டோட ஸ்டாக் OS கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதனோட ப்ரைஸிங், ஆமாம் இங்கே 6GB 128GB நமக்கு 15,500 தான் கிடைக்குது. மற்ற மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB வேரியன்ட் போயிட்டீங்க அப்படின்னா எந்த மொபைலுமே இந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கல. ஸோ நம்ம பார்க்குற 5 மொபைல்லே ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியதுமான மோட்டோவோட G40 ஃபியூசன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு ஃபஸ்ட் இடத்த கொடுத்துட்றேங்க. ஒருவேளை உங்களுக்கு மோட்டோ பிடிக்கல, எனக்கு வந்து ஆமோலெட் டிஸ்பிளே கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போக வேண்டியது கண்டிப்பாக ரெட்மியோட நோட் 10S தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட பர்ஃபார்மன்ஸ், இங்கே ஆமோலெட் டிஸ்பிளே கிடச்சிருது, 64MP கேமரா கிடச்சிருது, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் இல்லாமல் மீடியா டெக்கோட G95 அப்படின்ற ப்ராசரோட வருதுங்க. ஸோ G95 ப்ராசர் கொடுத்துருந்தாலும் நீங்கள் 6GB 64GB நமக்கு 15,000 கிடைக்குது. இங்கே 6GB 64GB அப்படின்றதுனால மல்டி டாஸ்கிங்க்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால ரெட்மியோட ரெட்மி 10S கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிருந்தாலும் எல்சிடி டிஸ்பிளே தான். இன்ஃபினிக்ஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் ஒரு நல்ல ரீசன் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் 15,000 வரைக்கும் போக முடியாது, எனக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வேணும், அதே மாதிரி 6GB ரேமோட வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் எடுக்கலாம். இதில் 120Hz செமையான டிஸ்பிளே கிடச்சிருது, அது போக ஒரு நல்ல ப்ராசர் கிடச்சிருது, கூடவே 13,000 அப்படின்ற ப்ரைஸில் கிடச்சிருது. ஸோ இங்கே ஓவராலாக எல்லா மொபைலோட கம்பேர் பண்ணும்போதும் இன்ஃபினிக்ஸ் குறைஞ்ச மொபைல் இல்லை அப்படின்ற அளவில் ஒரு டஃப் கொடுக்குற மொபைலாக தான் இருக்குது. அதே மாதிரி மற்ற மொபைல்ஸை விட ப்ரைஸ் ரொம்ப 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 கம்மியாக கிடைக்குது. ஸோ அதனால் இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் 11S எடுத்தீங்க அப்படின்னா கம்மி ப்ரைஸில் எடுக்கிறீங்க அப்படின்றனாலே இது வந்து ரொம்ப பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கும். இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் 11S தான் நான் சொல்லுவேன். இங்கே எனக்கு 15,000 தான் ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் ரெட்மியோ மோட்டோவோ கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னோட பார்வையில் இருந்து நான் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது, எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற என்னோட எனக்கு தோணுன கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.